வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். திருவாரூர் அருகே வீட்டை பூட்டி வெளியூர் சென்றிருந்த நிலையில் முன்பக்க கதவை உடைத்து 25 பவுன் 25,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. தாலுகா போலீசார் விசாரணை. திருவாரூர் அருகே கூட்டுறவு நகரை சேர்ந்தவர் வடிவேல், வயது 36. இவர் ஈச்சேவை மையம் நடத்தி வருகிறார். இவரது மனைவி கவிதா, வயது 35. எருக்காட்டூர் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கவிதாவின் தந்தை இயற்கை எய்தியது தொடர்ந்து வேதாரண்யம் அருகே உள்ள கரியாப்பட்டினத்திற்கு கடந்த 7ஆம் தேதி வீட்டை பூட்டி சென்றுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை வடிவேல் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் வீட்டில் சோதனை செய்த போது வீட்டில் இருந்த 25 பவுன் நகை மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது. இது குறித்து போலீசாரின் மோப்பநாய் மற்றும் தடயவியல் துறை சோதனை செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் இந்த வீட்டிற்கு வாடகைக்கு குடி வந்து 1 மாதத்திற்குள்ளேயே கொள்ளை போனது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி. தியானாபுரம் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெங்கடேசன் வீட்டில், அந்த வீட்டில் நான் புதுசாக வந்து 15 நாளாக வந்து குடி வந்தேன். வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இங்கே தங்கியிருந்தேன். அதன் பிறகு என்னுடைய மாமனார் வந்து தவறுனது காரணமாக நான் வந்து அங்கே போக வேண்டிய சூழ்நிலை. வீடு எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே இன்னொரு வீட்டிலிருந்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டாந்து வச்சுட்டு திரும்ப நான் வந்து மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன். 7ஆம் தேதி காலையில் 1:00 அளவில் நான் கிளம்புனேன். திரும்ப அங்கே உள்ள காரியமெல்லாம் முடிச்சுக்கிட்டு இன்றைய தினம் 13ஆம் தேதி காலையில் 9:30 நான் வந்து பார்க்கும்போது கூட்டியிருந்த வீடு உடச்சி அதிலிருந்து இருக்கக்கூடிய பணம், நகை இது மாதிரி திருட்டு போயிருக்குது. கிட்டத்தட்ட இப்போ இந்த இடம் எனக்கு புதுசு அப்படிங்கிறதுனால இங்கே இருந்து கடந்த மாதங்களில் என்ன எப்படி சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. வீடு வந்து நல்லா சேஃப்டியான வீடாக தான் இருந்துச்சு. பூட்டெல்லாம் நல்லா பூட்டிட்டு இழுத்து பார்த்துட்டு சேஃப்டியாக தான் நாங்கள் வச்சுட்டு போயிருந்தோம். வந்து பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை வந்து காலையில் நான் சந்திக்க நேரிடுது. அதனால் வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணி இந்த நகரில் இந்த மாதிரி திருட்டு நடக்காத வகையில் வந்து ஏற்பாடு பண்ணி தரணும். ரெண்டாவது, இந்த மாதிரி திருட்டு போன பொருட்களை வந்து எங்களுக்கு காவல்துறை வந்து ரெக்கவரி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன்.